ஹேலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ எதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வேணா ஃப்ரீ ஃபயரில் அந்த OP-47 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வேணா விட்டானுங்க. இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா இது மாதிரி ஹெட்சாட்டு தரமாக அடிக்கிறதுக்காக அந்த ஹெட்சாட்டுக்கான செட்டிங்ஸு அந்த ஃபேவரன்சிஸு எல்லாமே வேணா இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வீடியோ எதுக்காக தான், அப்புறம் அந்த இன்ட்ரோ போகிற கேப்பில் கண்டிப்பாக நிறைய பேர் லைக்லாம் போட்டுருக்க மாட்டீங்க, அந்த கேப்பில் ஓடி போய் லைக் மட்டும் கொடுக்குற மக்களை இப்போ இன்ட்ரோ போட்டு வீடியோவில் போயிடலாம். ஸோ வாங்க வீடியோவில் போயிடலாம். ஆனால் அங்கே ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான், அவங்க யாருக்குமே தெரியல. பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். ஸோ கைஸ், இப்போ வேணா அந்த மக்கான இன்ட்ரோ போட்டு முடிச்சுட்டு அப்படியே வீடியோக்கு வந்துட்டோம். இப்போ அந்த ஹெட்சாட் அடிக்கிற மாதிரி செட்டிங்ஸ் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், என்ன ப்ரோ வீடியோ வந்து வேணா அந்த அப்டேட்டுக்கு அடுத்த நாளே ஒரு செட்டிங்ஸ் வீடியோ சொன்னி ப்ரோ, அப்புறம் என்ன ப்ரோ திருப்பி ஒரு செட்டிங்ஸ் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் வேணா இந்த செட்டிங்ஸ் தான் வேணா அந்த அப்டேட்டுக்கு அடுத்த நாளே இந்த செட்டிங்ஸ் தான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோலேயே நான் வேணா சொல்லியிருப்பேன் சரிங்களா, நான் வேணா இதை விட ஒரு நல்ல செட்டிங்ஸ் வேணால் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ காமிக்கிற செட்டிங்ஸ் ஹெட்சாட் விழுகுது, ஆனால் இதை விட இப்போ சொல்ல போகிற செட்டிங்ஸ் இன்னும் பக்காவாக இருக்கும். ஸோ இதை வேணா வச்சுக்கோங்க சரிங்களா, இது வேணும்னா வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுனா பழைய செட்டிங்ஸ். இப்போ ப்ரோ அந்த புது செட்டிங்ஸ் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, அதுக்கு முன்னே ஒரு முக்கியமான விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க பார்த்தீங்களா ப்ரோ, எனக்கு டைமண்ட்ஸ் ஃப்ரீயாக வேணும் ப்ரோ, அதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வேணா அந்த டைமண்ட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது வரணும் இல்லை. இப்போ நான் ஸ்க்ரீனில் ஒரு ஆப் காமிக்கிறேன் சரிங்களா, இந்த ஆப்போட லிங்க் வேணா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லிங்க் வேணா அங்கே இருக்கும். இல்லாட்டி வேணா ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே நான் வேணா பின் பண்ணிக்கிறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா, இது மாதிரி சின்ன சின்ன கேம் நிறைய கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இந்த கேமில் உங்களுக்கு எந்த கேம் பிடிக்குதோ அந்த கேமை நீங்கள் ப்ளே பண்ணி வின் பண்ணிடுங்க. வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்லேயே வந்தோன்னா காயின்ஸ் மாதிரி கொடுப்பானுங்க, அந்த காயின்ஸை வச்சு எப்படி டைமண்டாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ இது புரியலை அப்படின்னா அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ ப்ரோ வளரான்னு பேசாமல் செட்டிங்ஸ் எதுவும் ப்ரோ அப்படின்னு சொல்லுது கேட்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃப்ரீ ஃபயரில் செட்டிங்ஸ் உள்ள போய் கவனிச்சிங்களா, அங்கே வந்து ஃபஸ்ட்டாக ஜென்ரல் அப்படின்னு சொல்லிருக்கா. ஸோ இது வேணால் 178 178 வேணால் கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இது வேணால் கரெக்டாக இருக்குது. அடுத்து வேணால் ரெட் டாட்டு அப்படின்னு சொல்லிருக்கா. நான் வந்து வேணால் பர்சனலாக நான் எனக்கு தெரிஞ்சு 8GB ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் ஜீரோவில் தான் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இதுவே ஒரு 4GB இல்லாட்டி வேணால் 6GB ரேமில் யூஸ் பண்ணும்போது ஹெட்சாட் விழுக மாட்டேது. அதனால் நீங்கள் 8GB ரேமாக இருந்தீங்க அப்படின்னா ஜீரோவில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஹெட்சாட் விழுகலை அப்படின்னா மட்டும் 46 சரிங்களா. ஸோ இதை வேணால் 46 வச்சுக்கோங்க. இந்த ரெட் டாட்டு அப்படின்றது கொஞ்சம் 46 வச்சிட்டிங்க அப்படின்னா அக்யூரிசி நல்லாயிருக்கு, ரீகேல் அதிகமாக ஆக மாட்டேது. ஸோ இது வேணால் 46 சரிங்களா. அடுத்து வேணா அந்த டோயோஸ்கோப்பு அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இது வேணால் 152. ஸோ 152 வச்சுக்கோங்க. இதே 152 வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த எக்ஸமேட்டு அது மாதிரிங்களெல்லாம் நல்லாயிருக்கு. ஸோ இது வேணால் 152. அடுத்து அது கீழே வேணால் ஃபோரோஸ்கோப்பு அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 86 வச்சுக்கோங்க சரிங்களா. இது 86 இது மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த SKS உட்பேக்கர் அப்புறம் தானே ACET இது மாதிரி கண்ணெல்லாம் நீங்கள் ஸ்கோப் போட்டு ஈஸியாக ஹெட்சாட் அடிக்கலாம். ஸோ இது வேணால் 86. நெக்ஸ்ட் ஸ்னைப்பர் ஸ்கோப் வேணால் 155 சரிங்களா. இந்த ஸ்னைப்பர் எனக்கு வந்தோன்னா விளையாட தெரியல, அதனால் அந்த ஸ்னைப்பர் ஸ்கோப் மட்டும் என்னோட டீமில் ஒருத்தவனா ஸ்னைப்பரில் நல்லா விளாடும், அவன்கிட்ட கேட்டு தான் அந்த ஸ்னைப்பர் மட்டும் அவன்கிட்ட கேட்டு சொன்னேன். ஸோ இதை மட்டும் இது மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து நிறைய பேர் வேணால் அந்த ஃப்ரீ கேமரா பட்டன் அப்படின்னு சொல்லிருக்கா. ஸோ இது வேணால் என்ன பிற சொல்லவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு ஹெட்சாடுக்கு சம்மந்தமே இல்லை. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐ பட்டன் மாதிரி வேணால் நீங்கள் கேம் ப்ளே பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. இதை வந்துன்னா எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இதுக்கு வந்து வேணால் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதை நீங்கள் ஃபுல்லாக வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக வேணால் ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும், இதை நீங்கள் கம்மியாக வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக வேணால் ரொட்டேட் ஆகும். ஸோ இதுக்காக தான் இந்த செட்டிங்ஸு. இதுக்கு ஹெட்சாடுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ இதாக வேணால் இந்த மேலே இருக்க செட்டிங்ஸை மட்டும் வச்சிட்டிங்க அப்படின்னால ஹெட்சாடு ஈஸியாக அவ்வளோதும். ஸோ இதாக வேணால் இப்போதைக்கு வச்சிருக்க செட்டிங்ஸு. ஸோ பார்த்து வச்சுக்கோ சரிங்களா. அடுத்து வேணால் அந்த ஃபேவரன்சிஸ் அதெல்லாம் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக நான் நிறைய பேர் புதுசாக வந்திருப்பீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக இந்நேரம் வேணால் அந்த ஃபேவரன்சிஸை கூட பார்க்காம நிறைய பேர் ஓடி போயிருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களை, நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க, முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் பண்ணி விட்டுருவேன் சரிங்களா. இப்போ ஃபேவரன்சிஸ் என்ன ப்ரோ அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு 4GB இல்லைன்னா 3GB 2GB இது மாதிரி லோ எண்ட் டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 38 அப்படின்ற ஃபேவரன்சிஸ் நல்லாயிருக்கு. இதுவே நீங்கள் ஒரு 6GB நீங்கள் ரேம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 56 அப்படின்ற ஃபேவரன்சிஸ் நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் வேணால் 6GB நீங்கள் ரேம் வச்சுருந்தீங்க அப்படின்னா 56 வச்சுக்கோங்க. இல்லை ப்ரோ நான் வேணால் கொஞ்சம் ஹை எண்ட் டிவைஸ் யூஸ் பண்ணுறோம் 8GB இல்லைன்னா 12GB ஐஃபோன் வேணால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றவங்க மட்டும் 72 அப்படின்ற ஃபேவரன்சிஸ் யூஸ் பண்ணுங்க சரிங்களா. நான் வேணால் 72 தான் வச்சிருக்கேன், என்ன வேணால் 8GB ரேம், அதனால் இந்த 72 அப்படின்ற ஃபேவரன்சிஸ் நல்லாயிருக்கு. ஸோ இது மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து வேணால் இந்த கண்ட்ரோல் செட்டிங்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வேணால் எப்படி வேணால் யூஸ் ஆகுது, எது எதுக்கு வேணால் எந்தெந்த செட்டிங்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோ இதுக்காக தான், அடுத்த வீடியோவில் இந்த செட்டிங்ஸ் அப்புறம் வேணால் டிஸ்பிளே செட்டிங்ஸ் ரெண்டுமே வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ வந்தாலும் கைஸ், இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு நல்ல செட்டிங்ஸ் தெரியும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட்டை பின் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர், சீ யூ கைஸ். லவ் யூ கைஸ்.